தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளர் இன்று அறிவிப்பு. எடப்பாடி பழனிசாமியே அறிவிக்கப்பட வாய்ப்பு. நாள் முழுவதுமாக நடைபெற்ற ஆலோசனைகளிலும் முடிவு எட்டப்படவில்லை என்று தகவல். முதலமைச்சர் வேட்பாளரை அறிந்து கொள்ள தொண்டர்கள் ஆர்வம். அலங்கார வளைவு தோரணங்களுடன் களை கட்டியது அதிமுக தலைமை அலுவலகம். தமிழகத்தில் மேலும் 5017 பேருக்கு கொரோனா தொற்று. சென்னையில் 25 பேர் உட்பட ஒரே நாளில் 71 பேர் உயிரிழப்பு. திருவிழாக்களை நடத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது மத்திய அரசு. கட்டுப்பாட்டு பகுதிகளில் விழாக்களை நடத்த வேண்டாம் என்றும் அறிவுரை. வால்பாறை பகுதிக்கு செல்ல இன்று முதல் இ பாஸ் கட்டாயம். கோவை மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. பீகார் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தொகுதி பங்கீடு நிறைவு. ஐக்கிய ஜனதாதளம் 122 தொகுதிகளிலும் பாஜக 121 தொகுதிகளிலும் போட்டி. இயற்பியலுக்கான நோபல் பரிசு மூவருக்கு பகிர்ந்தளிப்பு. பிரபஞ்சத்தில் கருந்துளை மற்றும் பால்வெளி மண்டலத்தில் மிகப்பெரும் பொருளை கண்டுபிடித்ததற்காக தேர்வு. அதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளர்